हेलो फ्रेंड्स, वेलकम टू माय यूट्यूब चैनल। इन्हें नम्बर बेसिक एम्ब्रॉयडरी क्लास पार्ट टू दा पाक पोरों। इन द फ्रेम अंदर बैक स्टिच यूज पनी दा ना पोट रिका। सो वांगर वीडियो कुला पोला। फर्स्ट वंदिते एम्ब्रॉयडरी थ्रेड एड़ दिखो गा। अदला सिक्स लेयर्स रुको। अदला टू लेयर थ्रेड मटे तनिया पिरिच्चे एड़ते नम्बर वंदे नीडल ला पोट रिकला। ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டை பழகும்போது ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு அதுக்கு மேலே ஃபஸ்ட்டு நீங்கள் பேக் ஸ்டிச்சை போடுங்க. இந்த ஸ்டிச்சு பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன லென்த்தில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் போட்டிருக்கோமோ அதே அளவுக்கு செகண்ட்லே நம்ம வந்து நீடில் குத்தணும். ஸோ இந்த மாதிரி கீழே விட்டு விட்டு நம்ம வந்து எடுக்கணும். இதில் இன்னொரு மெத்தடும் இருக்குது. இங்கேருந்து கீழே நூல் விட்டு இழுக்காமல் ஸ்ட்ரைட்டாக இங்கேருந்து நம்ம அப்படியே அடுத்த இதுக்கு ஜம்ப் ஆகிற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் சீக்கிரம் சேவ் ஆகும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு டைமும் கீழே விட்டு நூல் இழுத்து மறுபடியும் அந்த மேலே இழுக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் டைம் லேட் ஆகும். இந்த மாதிரி பக்கத்து பக்கத்துலேயே பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக சீக்கிரம் வேலை முடியும். ஸோ நான் அந்த லைனில் போட்டுட்டு பின்னாடி வந்து திருப்பி நாட் போட்டுருங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்சும் முடிக்கும் போது இந்த மாதிரி நாட் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வந்து கலண்டு வராது. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரவுண்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு ரெக்டாங்கிள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்புறம் வந்து ட்ரையாங்கிள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு ஸ்டிச்சஸ் கரெக்டாக வந்துருச்சுன்னா நீங்கள் எந்த டிசைன் எடுத்தாலும் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு வந்துடும் பேக் ஸ்டிச்சஸ். ஸோ ரவுண்டில் நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் போடும்போது என்ன பண்ணணும்னா ரொம்ப குட்டி குட்டியாக போடணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ரவுண்டு ஸ்டிச்சஸ் வந்து நீட்டாக வரும். ஃபர்ஸ்ட்டு ஆஃப் சர்க்கிள் வந்து குட்டி குட்டியாக போட்டுட்டு செகண்ட் ஆஃப் சர்க்கிள் வந்து பெருசு பெருசாக போடுறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸே தெரியும். அந்த குட்டி குட்டியாக போட்டது வந்துட்டு ஒரு ஷேப்பாக கரெக்டாக இருக்கும். லென்த்து லென்த்தாக போட்ட ஸ்டிச்சஸ் வந்துட்டு ஒரு அன்இவனாக இருக்கும். ஸோ நீங்கள் சர்க்கிள் டிசைன் போடும்போது குட்டி குட்டி ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக வரும். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரையாங்கிளில் எப்படி போடலான்னு பார்க்கலாம். ட்ரையாங்கிளில் வந்து நீங்கள் பெருசு பெருசு போட்டாலே ஓகே தான். ஸோ நீங்கள் பெருசு பெருசு போட்டாலும் அதில் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஏன்னா நம்ம வந்து இப்படி ஸ்ட்ரைட் லைன் அப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைன் தான் போட போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ட்ரையாங்கிளில் பெருசு பெருசு போட்டுக்கலாம். ஸோ இதே மெத்தடு தான் ரெக்டாங்கிளுக்கும் நம்ம போட போகிறோம். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பேக் ஸ்டிச்சு. உங்களுக்கு வந்து இந்த இது வந்து நீங்கள் நல்லா போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க. இந்த ஒரு ஸ்டிச் நம்மளுக்கு தெரிஞ்சாலே போதும். நம்ம வந்து நிறைய டிசைன்ஸ் இதை வச்சே நம்ம மேக் பண்ணலாம். உங்களுக்கு எம்ப்ராய்டரியோட நிறைய ஸ்டிச்சஸ் தெரிஞ்சுக்கணும்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய எம்ப்ராய்டரி வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நம்ம இன்னொரு பேசிக்ஸ் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் நம்ம என்னென்னு பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.